ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கீர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செய்தி அவளோடு கூட கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளிலே கூட பேதுருவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்திலே நான் கற்றுக்கொண்டதான மூன்று காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி வேதத்தின் ஆழத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அப்போஸ் நடபடிகள் 12 அதிகாரத்திலே பேதுருவின் வாழ்க்கையிலே நடந்த சிறைச்சாலை சம்பவத்து நிமித்தமாக நான் கற்றுக்கொண்ட மூன்று காரியங்கள். முதலாவது நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், God sees our trials. இரண்டாவதாக, God hears our prayers. மூன்றாவதாக, God deals with our enemies. முதலாவதாக, God sees our trials. நம்முடைய சோதனைகளை எல்லாவற்றையும், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். நீங்க நினைக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளை யார் பார்க்கிறாங்க, என்னுடைய போராட்டங்கள் யாருக்கு தெரியும், என்னுடைய காரியங்கள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அணு அணுவாக, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். வேதத்தின் ஆழத்திற்குள்ளாக சொல்லும் முன்பதாக உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். தஞ்சை மாநகரே அரசாண்டதான சரபோஜி மன்னன் தன்னுடைய சமஸ்தானத்திலே அநேக தமிழ் வித்வான்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதிலே கிறிஸ்தவ புலவர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களும் இருந்தார்கள். ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய பண்டிகை வந்தபோது சரபோஜி மன்னன் தன்னுடைய புலவர்களை பார்த்து சொன்னார், தெய்வத்தை புகழ்ந்து, நம்முடைய தெய்வத்தை புகழ்ந்து நீங்கள் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். உடனே எல்லா தமிழ் புலவர்களும் அந்த பண்டிகை நாளின் போது என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய தெய்வத்தை அவர்கள் புகழ்ந்து நேர்த்தியாக பாடினார்கள். அப்பொழுது எல்லா புலவர்களும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால், இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் பாடவில்லை, ஆகவே எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் இவர்கள் பாட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். அவர் என்ன செய்தார் என்றால், சரபோஜி மன்னன் அடுத்த தடவை தன்னுடைய அவைக்கு வரும்போது கண்டிப்பாக வேதநாயக சாஸ்திரியார் தெய்வத்தை புகழ்ந்து பாடுவார் என்று சொன்னது மாத்திரமல்ல, பாடின ஒவ்வொருவருக்கும் அவர் பாராட்டு பரிசுகளை அவர் வழங்கினார். இவர் வீட்டிற்கு கடந்து போனார் வேதநாயக சாஸ்திரியார் மிகுந்த துக்கத்தோடு. ஏனென்றால் தெய்வத்தை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்களே என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு, கவலையோடு கூட அவர் தன்னுடைய அவையை விட்டு வீட்டிற்கு கடந்து போனார். வீட்டிற்கு கடந்து போகும்போது அவருடைய மனைவி அவரை பார்த்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறீர்கள், என்றைக்கும் உங்களுடைய முகத்தில் இவ்வளவு துக்கம் இருக்காதே, இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீர்கள், என்ன காரியம் என்று சொல்லி கேட்டார்கள். கேட்டபோது அவர் வேதநாயக சாஸ்திரியார் சொன்னார், அவருடைய தெய்வத்தை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, ஆகவே தான் நான் துக்கத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்களாம். உடனே வேதநாயக சாஸ்திரியாருடைய துணையார் சொன்னார்கள், நம்முடைய தெய்வத்தை புகழ்ந்துதான் பாட வேண்டும், அப்படி அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, வேற எந்த தெய்வத்தையும் நீங்கள் புகழ்ந்து பாடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஆணித்தரமாய் சொன்னார்களாம். மனைவி சொன்னதை கேட்டு அவர் என்ன செய்தார் என்றால், அவருக்குள்ளாகவே ஒரு ஆணித்தரமான விசுவாசம், அவருக்குள்ளாகவே ஒரு எழுப்புதல் கடந்து வந்தது. இந்த உலகத்திலே நம்முடைய தெய்வத்தை விட வேற எந்த தெய்வத்தை நான் புகழ்ந்து பாடுவதில்லை என்று சொல்லி மறுதடவை அவர் அமைச்சரவைக்கு கடந்து சென்றார். அப்பொழுது சரபோஜி மன்னன் எல்லா தமிழ் புலவர்களும் இருக்கும் வண்ணமாக இவர் என்ன செய்தார் என்றால், இப்பொழுது வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை புகழ்ந்து அவர்கள் பாடுவார்கள் என்று சொன்னபோது அத்தனை பேர் நடுவிலையும் வேதநாயக சாஸ்திரியார் எழுந்து நின்று பாடினார். என்ன பாடல் பாடினார் தெரியுமா? இவருக்குள்ள இருந்த விசுவாசம், இவருக்கு தங்களுடைய தெய்வத்தை பற்றியதான நம்பிக்கை மிகவும் உண்டு, ஆகவே இவர் என்ன செய்தார் என்றால், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற பாடலை ரொம்ப அழகாய் பாடினார்.
உடனே எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். அந்த தஞ்சை மாநகரை ஆண்டதான சரபோஜி மன்னன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். எல்லாரும் சொன்னார்கள், நம்முடைய தெய்வத்தை இவர் புகழ்ந்து பாடாமல் அவருடைய தெய்வத்தை அல்லவா புகழ்ந்து பாடினார் என்று சொல்லி சரபோஜி மன்னன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பரவாயில்லை, அவர்களுடைய தெய்வத்தின் மீது இவருக்கு அவ்வளவு பற்று இருக்கிறபடினால் அவருடைய தெய்வத்தை அவர் அவ்வளவாய் புகழ்ந்து பாடியிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு பாராட்டு மழையும் அவருக்கு பல பரிசுகளையும் கொடுத்தார்கள். அருமையான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட பல சோதனைகள் கடந்து வரலாம். வேலை பார்க்கும் இடங்களிலே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே, உங்களுடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை பார்க்கிறார். God sees our trials. என்னுடைய சோதனைகளை, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நீங்கள் கடந்து செல்லும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே ஏரோது ராஜா, இந்த இடத்துல ஏரோது என்பது யாரை குறிக்கிறது என்றால் முதலாம் ஏரோது அகரிப்பா என்பதுதான் இந்த இடத்துல சரியான பெயராயிருக்கிறது. இவன் யூதையா தேசத்திலே இவன் அதிபதியாயிருந்தான். அது மாத்திரமல்ல, இவன் ஒரு ரோம தேசத்தான். இவன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய நாட்களிலே தான் யாக்கோபை இவன் கொலை செய்தான் என்று சொல்லி சரித்திர ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த குணம் இருந்தது. என்ன குணம் என்றால் அகங்காரம் படைத்தவனாய் காணப்பட்டான். இந்த ஏரோது அகரிப்பா என்பவன் அகங்காரம் படைத்தவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாரும் தன்னை புகழ வேண்டும் என்று சொல்லி இவன் விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அவன் மகிமையை அவன் செலுத்தவில்லை. ஆகவே தான் தூதன் அவரை அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய முடிவை பார்க்கும்போது இவன் புழுக்களினாலே தின்னப்பட்டு கிபி 44 நூற்றாண்டிலே இவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். God sees our trials. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த அந்த நாட்களிலே யாக்கோபை அவன் கொலை செய்தபடினால் அது யூதருக்கு பிரியமாயிருந்தது. ஆகவே இவன் என்ன செய்தான் என்றால் பேதுருவையும் பிடித்து இவன் சிறைச்சாலையிலே இவன் கொண்டு போய் வைத்தான் என்று பார்க்கிறோம். இவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகராக அவன் ஏற்படுத்தி அவன் 4 வகுப்புகள் வசமாக பேதுருவை ஒப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் இவன் சிறைச்சாலையில் இருந்தான். எல்லா சூழ்நிலையும் தேவனாகிய கர்த்தர் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அருமையான தேவப்பிள்ளை, இவன் சிறைச்சாலையில் இருந்தது, அது மாத்திரமல்ல சங்கிலிகளினால் கட்டப்பட்டது. இவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். God sees our trials. நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே தான் சங்கீத 11 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும்போது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுபுத்திரர் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் பாடு யாருக்கு தெரியும், என்னுடைய புலம்பல் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், புலம்புறீங்களா? என்னை விசாரிக்க யாருமே இல்லைங்க, சாட்டியான் கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேதாகமத்திலே 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை தேற்ற யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகரை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளையே, இதோ உன்னை என் உள்ள கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்க வாழ்க்கையில் அதிகாரிகள் மத்தியில் சொல்லுகிறாப்ல, என்னை 10
நாட்கள் சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி. 10 நாள் போதும், 10 நாள் டெம்டேஷன், 10 நாள் போதும். ஆனால் வேதாகமத்தில் பார்க்கும்போது 10 நாள் சோதனையில 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில 10 நாள் சோதனை இருக்குமா? ஆனா 10 மடங்கு உயர்வை, 10 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். சோதனை வருகிறதே துவண்டு போகாதுங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிற பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சோதனையை வரும்போது உங்களுக்கு ஒரு உயர்வு ஆண்டு வச்சிருக்கிறான்னு நீங்க நினைங்க, சோர்ந்து போகாதுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில சோதனை வந்த போது God tested Abraham என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் பரீட்சை வைத்தார், அதில் அவன் ஜெயம் பெற்றான். ஆகவே தான் விசுவாசிகளின் தகப்பனாய் அவன் காணப்பட்டான். யோபுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. தேவனாய் கர்த்தர் வாழ்க்கையில இழந்து போன அத்தனையும் 2 மடங்காய் கொடுத்து, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை தேவனாய் கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அவன் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தார்கள். பார்வோன் அவர்களை ஒடுக்கினான், ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். தேவனாய் கர்த்தர் அவருடைய ஒடுக்குதலை பார்த்தார். அவருடைய கூக்குரலை தேவனாய் கர்த்தர் கண்ணோக்கினார். அவர்களை தேவனாய் கர்த்தர் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவருடைய வாழ்க்கையில தேவன் விடுதலையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தின் வழியாய் அவர்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் ஒரு ஆலயத்தில் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும் போது தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து குண்டுகளினால் அவர்கள் எரிந்து அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உலகத்தில் நடக்க திருச்சபையில நடக்கிற பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது, உபத்திரவங்களை பார்க்கும்போது தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அந்த உபத்திரவங்களை பார்த்து ஒரு உயர்வை தருகிற தேவனாக இருக்கிறார். ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு வீர அழைப்பு கொடுத்தார்கள். என்ன அழைப்பு என்றால், ஒவ்வொரு பிரசங்கியும் ஜபிக்க தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கியும் பிரசங்கிக்க தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கியும் சாக தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வீர அழைப்பு கொடுத்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஜான் வெஸ்லி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பிரசங்கியும் ஜபிக்க தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கியும் பிரசங்கிக்க தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கியும் சாக தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஜனங்கள் ஒருவேளை உங்களை ஒடுக்கலாம், ஆனால் நீங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகி பழுக பண்ணுவீர்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஆமீன். முன்னாள் ஜனாதிபதி, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அவர்கள் சொல்லும்போது, கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், அவர்கள் மூட்டை பூச்சி, அவர்களை நசுக்காதீர்கள், நசுக்கினால் அவர்கள் பெருகுவார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலையில ஆண்டவர் அறிகிறார். எபிரேயர் 11 அதிகாரத்துல நாம் வேதாகமத்துல வாசித்து பார்க்கும் போது இவ்விதமாய் எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னி உக்கிரத்தை அவித்தார்கள். அவ்வளவாய் அவருடைய வாழ்க்கையில பல பாடுகளை பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளை அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறியுண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாளால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டயத்தினாலே வெட்டப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவாய் பாடுகளை சகித்தார்கள். ஆனால் பாடுகள் மத்தியில தேவனாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தார். தேவ பிள்ளையே, God sees our trials, நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக அந்த பேதுருவின் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது காரியம் என்னவென்றால், God hears our prayers, நம்முடைய ஜபத்தை எல்லாம் அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஏற்கனவே பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் 2 தடவை ஜெயில இருந்திருக்கிறார். இந்த சம்பவத்துல இது 3வது தடவையாக அவர் ஜெயிலுக்கு போகிறார், சிறைச்சாலைக்கு. டோட்டலி டிஃபரெண்ட், ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த 12 அதிகாரத்துல. பேதுரு சிறைச்சாலையில இருந்த போது என்ன நடந்தது என்றால், அங்கே மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டுல ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். இவன் வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருந்த போது ஜனங்கள் எல்லாரும் ஒரு கூட்ட கூடி ஜெபித்தார்கள். ஏனென்றால், ஆண்டவரே சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வாங்க, ஆண்டவரே எங்க மகனை நீங்க கொண்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்ப
குடும்பத்துல ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய சபையில ஒருவருக்கு ஒரு காரியம் நேரிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அலட்சியப்படுத்த கூடாது. யாருக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன, அவங்க அவங்க வாட்ல அனுபவித்து போட்டும் என்று சொல்லி இருக்காதீர்கள். தேவ பிள்ளையே, ஆமே, அங்கே பார்க்கும் போது ஒருத்தருக்கு ஒரு காரியம் என்னவென்றால் கூடி ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா அவையும் பாடுபட வேண்டும். ஆமே. அருமையான தேவ பிள்ளை, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைவேற்றுறீங்களா? ஆமேன். ஒருவருக்கு பாடு என்று சொல்லி சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதாகமத்தில் பார்க்கும்போது யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது தேவனாய் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக அவன் ஜெபித்த போது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினாராம். தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நீங்கள் அப்படி ஜெபிக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபித்து பாருங்கள். வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே பார்க்கும்போது அவர்கள் அங்கே ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே அவர்கள் கூடி ஜெபிக்க ஜெபிக்க சிறைச்சாலையில் என்ன நடந்தது தெரியுமா? அற்புதம் நடந்தது. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க 65 சங்கீதத்திலே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஜெபித்து ஜெபித்து பார்க்கேன், என் வாழ்க்கையில் அற்புதமே நடக்கல? ஆமே, நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலன்னா ஏதோ சம்திங் ராங், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆமே, அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி, நம்ம வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை இருந்தால் ஆண்டு செவி கொடுக்கவே மாட்டார். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு ஆண்டவரே சுத்த இருதயத்தோடு தேட உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கு. என்ன செய்தார்கள்? கூடி ஜெபித்தார்கள். ஜெபிக்க ஜெபிக்க பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது அங்கே அற்புதம் நடந்தது. இரண்டு சேவகர் நடுவே இவன் சிறைச்சாலையில இவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, காவற்காரர் அந்த கதவுக்கு முன்பதாக காவற்காரர் நின்றிருந்தார்கள். அவர்கள் அங்கே ஜெபிக்கும் போது தேவ தூதன் என்ன செய்தான் என்றால் அங்கே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதன் வந்து நின்ற உடனே அந்த அறை முழுவதும் ஒரு பெரிய பிரகாசம் காணப்பட்டது. ரெண்டு சேவகர் நடுவே அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், சங்கிலினால் கட்டப்பட்டவனாய். தேவதூதன் என்ன செய்தான் என்றால் அவனை விலாவிலே தட்டினான். நீ எழுந்திரு, எழுந்திரு என்று சொல்லி தட்டின உடனே இவன் விழித்து பார்க்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் உன் அறையை கட்டிக்கொள் என்று சொல்லி சொல்கிறான். வேகமாய் கட்டுகிறான். உன் பாதரட்சை தொடுத்துக்கொள் என்று சொல்கிறான். பாதரட்சை வேகமாய் அவன் தொடுத்துக் கொள்கிறான். உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள் என்று சொல்கிறான். உடனே வஸ்திரத்தை போர்த்துக் கொள்கிறான். என் பின்னே வா என்று சொல்லி சொல்கிறான். பின்னே இவன் கடந்து போகிறான். முதலாம் காவலை கடந்து போகிறார்கள், இரண்டாம் காவலை அவர்கள் கடந்து போகிறார்கள். நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில வந்தபோது இருப்பு கதவு அவர்களுக்கு தானாய் திறவுண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவப்பிள்ளையே, கூடி ஜெபிக்கும் போது அங்கே சிறைச்சாலையிலே அற்புதம் நடைபெற்றது. நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிற நபராய் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஜெபிக்கும் போது இவருடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் அற்புதத்தை தேவன் நடப்பித்தார். வேதாகமத்தில் பிலிப்பியர் 4:6-7 வசனத்திலே வாசித்து பார்க்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்தால் தூணும் என்ன செய்யும் தெரியுமா? அது துரும்பாகும். நீங்கள் ஜெபிக்காவிட்டால்
துரும்பு கூட அது தூணாகிவிடும். நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிற பழக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை தேடி நோக்கி பார்க்க நீங்க பழகி கொள்ளுங்கள். நடைப்பணமாய் வாழ்ந்த நாட்கள் போதும். முழங்காலை முடக்கி நீங்கள் அறை வீட்டை பூட்டி நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே வெளியரங்கமாய் அவர் பலனளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தரங்கத்துல உங்களுடைய கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது. அந்தரங்கத்தில் உள்ள பிரச்சனைகளை யாரும் பார்க்க முடியாது. அந்தரங்கத்தில் உங்களுடைய சூழ்நிலைகளை யாரும் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். God sees our trials. God hears our prayers. நம்முடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார். தேவ பிள்ளையே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஜெபியுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத பாவம் என் வாழ்க்கையில் இருக்குமே என்றால் அது என்னை விட்டு மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ் நடபடிகள் 12 அதிகாரத்தில் நான் கற்றுக்கொண்ட 3 காரியங்கள், முதலாவதாக God sees our trials, God hears our prayers. மூன்றாவதாக நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், God deals with our enemies to take action. அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் நம்முடைய அவர் எதிரிகளோடு அவர் டீல் பண்ணுகிறார். எதிரிகளோடு நம்ம டீல் பண்ணக்கூடாது, அவர் டீல் பண்ணுவார். அழகாக அவர் ஆக்ஷன் எடுப்பார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் டீல் பண்ணால் இந்த உலகத்தில் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. பேதுருக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த ஏரோத அகரிப்பாவுடைய வாழ்க்கையில் முடிவை பார்த்தீங்களா? தேவ தூதன் என்ன செய்தான் தெரியுமா? அவனை அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் அடிக்கலைங்க, ஆண்டவர் டீல் பண்ணால் எவ்வளவு அழகாக டீல் பண்ணுறாரு தெரியுமா? நம்ம டீல் பண்ணால் அது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் டீல் பண்ணால் தேவ தூதன் அவனை அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, புழுக்களினாலே தின்னப்பட்டு அவன் கிபி 44 நூற்றாண்டிலே அவன் மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்களா? ஆமென். நீங்க ஒன்னு செய்யுங்க, ஆமென். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர், நீங்க டீல் பண்ணுங்கப்பா, நீங்களே ஆக்ஷன் எடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் பலத்த பராக்கிரமசாலியாய் அவர் உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பக்கம் ஏரோது என்ன நினைச்சான் தெரியுமா? ஏரோது அகரிப்பா சபையை அழிக்கணும்னு அவன் திட்டம் பண்ணி ஜனங்களை அழித்து கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மறுபக்கம் அவருடைய கரத்தை நீட்டி அவனையே ஆண்டவர் அழித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அற்புதங்களை அடையாளங்களை தேவனாய் கர்த்தர் நடப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இஃப் யூ கீப் சைலண்ட், நீங்க சைலண்டா இருந்தா Lord will take action against your enemies. ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆக்ஷன் எடுப்பார். If you take action against your enemies, Lord will keep silent. நீங்க ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அமைதியா இருப்பார். என்ன செய்ய போறீங்க? நீங்க ஆக்ஷன் எடுக்க போறீங்களா, இல்ல ஆண்டவரே ஆக்ஷன் எடுக்கட்டும் நீங்க விட போறீங்களா? தேவ பிள்ளையே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டீங்கன்னா ஆண்டவர் அழகா டீல் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். சத்துருக்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதுங்க. ஐயோ, நான் எவ்வளவு செய்தாலும் என் வாழ்க்கையில நன்மை கிடைக்கவில்லையே, எவ்வளவு செய்தாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை தானே, போராட்டம் தானே என்று சொல்லி புலம்ப வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக உன்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல மற்ற ஜனங்கள் மத்தியில உங்களை கனம் பண்ணுகிற அளவிற்கு தேவனாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்களை பார்த்து சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்க கூட இருந்து ஆண்டவர் பலத்த பராக்கிரமசாலியாய் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற வல்லவராய் இருக்கிறார். அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின போது மோசே என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொண்டிருந்தான். எப்பொழுதெல்லாம் உயர்த்தி இருந்தானோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர் தோற்கடிக்கப்பட்டார்கள். எப்பொழுதெல்லாம் கரங்களை அவன் தாழ விட்டானோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி நில்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை தேவன் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களே, அவர் உங்கள் பட்சத்தில் வரும்படி உதவி செய்வார். சங்கீதக்காரர் மிக அழகாய் சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு போகும்படியான அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி கேட்கிறாப்ல. அருமையான தேவ பிள்ளையே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய
சத்துருக்களும் அவருடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 12 பேதுருன் வாழ்க்கையில நடந்த சம்பவத்திலே நான் கற்றுக்கொண்ட 3 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். God sees our trials. God hears our prayers. God deals with our enemies. Amen. இந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஐயோ, என்ன நினைக்க யாரும் இல்லையே, என் பிரச்சனையை பார்க்க யாரும் இல்லையே நினைக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, என் ஜபத்துக்கு பதிலே நினைக்கிறாதுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்ச போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிகிறீங்கப்பா. மனுஷர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நீர் எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், இருதயத்தின் வேதனைகள், இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிற ஆண்டவரே. இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலை பார்த்து நீர் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை பட்சத்தில் வர தேவனி உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, எத்தனை ஆண்டுகளாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பதிலே இல்லையே, என் குடும்பத்தில் பாரம் நீங்கவில்லையே, என் கடற்பிரச்சனை நீங்கவில்லை என்று சொல்லி ஆமே சளைத்து போயிருக்கிற எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இறங்கி உதவி செய்வீராக. நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் கரத்தை நீ நீட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அருமை பிதாவே. ஆமீன். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் தேவ செய்தி அவளோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆயக்கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையின் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஐ மீன், காட் பிளஸ் யூ.